அழகு பயிற்சி மூணில் எட்டாம் பாருங்கள் அருள் மதன் மற்றும் ராம் மூவரும் இணைந்து ஒரு கடையை ஆறு மணி நேரத்தில் சுத்தம் செய்கின்றனர் ஓகேவா இது வரைக்கும் ஒரு தகவல் இருக்குது தனித்தனியாக சுத்தம் செய்தால் அருளை போல் மடங்கு நேரம் மதன் எடுத்துக்கொள்கிறார் இப்போ ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக சுத்தம் செய்ய விடுறோம் அப்போ மதன் என்ன பண்ணுறாருனா அருளை போல் மடங்கு இப்போ அருள் ஒரு மணி நேரம் சுத்தம் பண்ணால் அதே கடையை சு மதன் சுத்தம் பண்ணால் ரெண்டு மணி நேரம் ஆகுது ராம் அருளின் வேகத்தை போல் அருளின் நேரத்தை போல் மும்மடங்கு எடுத்துக்கொள்கிறார் இப்போ ராம் என்ன பண்ணுறான்னா அருள் வந்து ஒரு மணி நேரத்தில் சுத்தம் பண்ணால் ராம் வந்து மூணு மணி நேரத்தில் சுத்தம் பண்ணுறோம் ஏனெனில் மூவரும் தனித்தனியாக எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வார்கள் அதை எப்படின்னா மூணு பேரும் சேர்ந்து சுத்தம் பண்ணால் ஆறு மணி நேரம் தனித்தனியாக விட்டோம்னா அருள் ஒரு மணி நேரம் சுத்தம் பண்ணால் அதே கடையை சுத்தம் பண்ண மதனுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுது இல்லை ராமை தனியாக விட்டு சுத்தம் பண்ண சொன்னால் மூணு மணி நேரம் ஆகுது உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதான் இரு மடங்கு மும்மடங்குங்கிறதுக்காக அதான் ஒன்றுன்னு சொன்னோம்னால் ஒன்றுலேருந்து இரு மடங்கு ரெண்டு மணி நேரம் மும் மூணு மணி நேரம் இப்போ தனித்தனியாக சுத்தம் பண்ண விட்டால் இவன் எவ்வளோ நேரத்தில் சுத்தம்னோம் இவன் எவ்வளோ நேரத்தில் சுத்தணும் ராம் எவ்வளோ நேரத்தில் சுத்தம்னோம் இதை கண்டுபிடிக்கணும் இப்போ கொஸ்டின் இதே பேப்பரில் இருக்கட்டும் ஆன்சர் நான் இன்னொரு பேப்பரில் போடுறேன் இந்த சைடில் ஏதாவது ஒர்க் பண்ணுறது எதாவது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறதெல்லாம் இந்த பேப்பரில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எடுக்கணும்னா பாருங்கள் அருள் என்பவரின் வேலையின் வேகம் இதை நம்ம என்னென்ன எடுக்கலாம் எக்ஸுன்னு எடுக்கலாம் நீங்கள் ஏபிசின்னு கூட எடுக்கலாம் அது உங்களோட விருப்பம் மதன் என்பவரின் வேலையின் வேகம் ஒய் என்க ராம் என்பவரின் வேலையின் வேகம் இஜட் என்க ஓகேவா ஆனால் மூணு பேரும் சேர்ந்து செய்யும் வேலை என்னவா எடுக்கலாம் இதுவும் நீங்கள் ஏபிசியில் எந்த லெட்டர் வேணாலும் எடுக்கலாம் ஆனால் இது பாருங்கள் எக்ஸ் ஒய் இஜெட் எக்ஸுங்கிறது அருளோட வேகம் அதாவது அருள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்கிறது எக்ஸு மதன் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்கிறது ஒய்யே ராம் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்கிறது இஜெட்டு மூணு பேரும் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது எவ்வளோ நேரம்ல வேலையை நம்ம குறிக்கிறோம் வேலை வந்து டபிள்யூஎன்கு அதாவது இது வந்து டைம் கிடையாது இது வந்து நேரத்தை குறிக்கும் ஓகேவா அதாவது இதெல்லாம் நேரத்தை குறிக்கிறத விட உங்களுக்கு கரெக்டாக சொல்லணுன்னா அருள் என்பவரின் வேலையின் வேகம் அவனோட வேலை அப்படிங்கிறது எக்ஸை குறிக்கும் எக்ஸில் எத்தனை மணி நேரம் நமக்கு ஆன்சர் வருதோ அதாவது எக்ஸ் வேலை செய்ய எக்ஸுங்கிற இங்கே வேலை செய்ய இவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கணும் நம்ம ஓகேவா இப்போ அவன் கொஸ்டினில் என்ன சொல்லிருக்கான் அருள் மற்றும் மதன் மற்றும் ராம் மூவரும் இணைந்து ஒரு கடையை ஆறு மணி நேரத்தில் சுத்தம் செய்கின்றனர் அப்போ மூணு பேரும் சேர்ந்து செய்கிறது அருள்ங்கிறது எக்ஸ்னு எடுக்கணும் மதன்ங்கிறது ஒய் ராம்கிறது இஜெட் அப்படி புரிஞ்சுங்க அவங்க எங்கள் பேருக்கு எக்ஸோ இஜெட்னு எடுத்துக்கலாம் நம்ம எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் மூணு பேரும் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் செய்கிறாங்க ஆறு மணி நேரம் ஈக்குவல் டு ஆறுன்னு போடக்கூடாது டபிள்யூ மூணு பேரும் சேர்ந்து இந்த வேலையை எவ்வளோ நேரத்தில் செய்கிறாங்க டபிள்யூங்கிறது வேலையா மூவரும் சேர்ந்து செய்யும் வேலை டப்ளியூ பை ஆறு இது பாருங்கள் மதன் வேலையை முடிக்க ஆகும் நேரம் அருள் எடுத்துக்கொள்ளும் நேரத்தை போல் இரு மடங்கா ஓகேவா இப்போ மதன் வேலையை முடிக்க ஆகும் நேரம் என்ன வேலையை வேலையை நம்ம என்னென்னு கொடுப்போம் டபிள்யூ வேலை வந்து டபிள்யூ பை மதனுக்கு என்ன ஒய்யா அதனால் டபிள்யூ பை ஒய்னு வரும் ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சினா இங்கே நமக்கு டைம் தெரிஞ்சதுனால டப்ளியூ பை ஆறுன்னு கொடுத்துருக்கோம் இங்கே டப்ளியூ பை எவ்வளோ நேரம்னு தெரியாது அதனால் அவனோட பேரை குறிக்கும் மதனுக்கு வந்து ஓய்ங்கிறதுனால நம்ம ஒயின் கொடு ஒய் கொடுக்குறோம் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அருள் எடுத்துக்கொள்ளும் நேரத்தை போல் இருமடங்கு அருள் எடுத்துக்கொள்ளும் நேரம்னா டப்ளியூ பை எக்ஸா ஆனால் அருள் எடுத்துக்கொள்ளும் நேரத்தை போல் இரு மடங்குங்கிறப்ப ரெண்டால் பெருக்கணும் இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ மதன் எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து எவ்வளோ நேரம்னு தெரியாது ஓகேவா உதாரணத்துக்கு மதனில் நம்ம வேல்யூ போட முடியாது மதன் ஈக்குவல்ட்டு அருள் வந்து இப்போ ஒரு மணி நேரத்தில் முடிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு பெருக்கள் ஒன்று ஏன்னா அருளின் நேரத்தை போல் இருமடங்கு அப்படிங்கிறனால ரெண்டால் பெருக்கிறோம் அருள் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறானோ அதை வந்து ரெண்டால் பெருக்கிறோம் அப்போ ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு இப்போ மதனோட டைம் என்ன அருள் ஒரு மணி நேரத்தில் முடித்தோன்னா மதன் அவனை போல் இரு மடங்குங்கிறனால ரெண்டு மணி நேரம் ஓகேவா அதே தாங்க மதனுக்கு நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல டபிள்யூ பை ஒய் தான் கொடுக்குறோம் ஆனால் அருள் எடுத்துக்கொள்ளும் நேரத்தை போல் இரு மடங்குங்கிறனால இங்கே இருக்கிறோம் இப்போ இது என்ன பண்ணுவோம் நல்லா பாருங்கள் மதன் அப்படிங்கிறது ஒய்யா அதனால ஒய் மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதியெல்லாம் ஒரு பக்கம் அனுப்பினோம் ஒய் இந்த சைடு வகுத்தலில் இருக்கிறதுனால ரைட் சைடு அனுப்பிச்சிடலாம் W ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கல் டபிள்யூ பை எக்ஸ் இன்ட்டு ஒய்யா இது எல்லாமே பெருக்கல்ல அடுத்து பெருக்கல்ல இருக்கிறது எல்லாமே இந்த சைடு வந்தால் வகுத்தல்ல ஆகுமா ரெண்டும் வகுத்தல்ல போவும் டப்ளியூவும் வகுத்தல்ல போவும் எக்ஸ் வந்து பெருக்கல்ல போவும் பாருங்கள் டப்ளியூ ரெண்டு பெருக்கல்ல இந்த சைடு வந்தால் வகுத்தலா டபிள்யூ பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு வந்தால் வகுத்தலா எக்ஸ் இங்கே வகுத்தல் இருக்குது இந்த சைடு வந்தால் பெருக்கல் மீதி ஒய் நம்ம ஒரு சைடு அப்படி வச்சுக்கலாம் டபிள்யூக்கு W கேன்சல் மீதி என்ன இருக்குது ஒய் ஈக்குவல் எக்ஸ் பை டூ அப்படியே ரைட் சைடு இருக்கிறது லெஃப்ட்லையும் லெஃப்ட் சைடு இருக்கிறது ரைட்லேயும் எழுதிறேன் அதனால் நம்ம வகுத்தல் பெருக்கல் மாற்ற தேவை செட்டாக மாத்திரம் இது ஓட வேல்யூ அடுத்தது கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கான் ராம் அருளின் நேரத்தை போல் மும்மடங்கு அதாவது இது கண்டுபிடிச்சிட்டோம் தனித்தனியாக சுத்தம் செய்தால் அருளை போல் இருமடங்கு நேரம் மதனை எடுத்துக்கொள்கிறார் மதன் கண்டுபிடிச்சிட்டோம் ராம் அருளின் நேரத்தை போல் மும்மடங்கு எடுத்துக்கொள்கிறார் அப்பாருங்க ராம் எடுத்துக்கொள்ளும் நேரம் கொல்லிட்டு அருள் எடுத்துக்கொள்ளும் நேரத்தை போல் மும்மடங்கு அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக மூணால் பெருக்கிறோம் மடங்கு அப்படின்னா பெருக்கணும் மும்மடங்குனால மூணால் பெருக்கிறோமா ராம் எடுத்துக்கொள்ளும் நேரம் ராம்க்கு இங்கே என்ன இருக்குது இஜெட்டு அப்போ டபிள்யூ பை இஜ்ஜெட்டா வேலை வந்து டபிள்யூ குறிக்கும் இங்கே மூணுக்கு மூணு அருள் எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன டபிள்யூ பை எக்ஸ் ஓகேவா இதில் இஜெட் மட்டும் ஒரு சைடு இருக்கணும் போன சம் மாதிரியே தான் டபிள்யூக்கு டபுள்யூ கேன்சல் ஆகிடும் ஏன்னா இது இந்த சைடு வந்தால் வகுத்தலில் வரும் டேரெக்டாக போகிறீங்க டபிள்யூ டபுள்யூ கேன்சல் பண்ணிடுங்க இஜெட் வந்து அந்த சைடு போணுச்சுன்னா எக்ஸ் இந்த சைடு வரும் எக்ஸ் வந்து பெருக்கல் எக்ஸ் பை த்ரீன்னு வரும் இப்போ டபுள்யூ இந்த இஜெட் வந்து இந்த சைடு வந்துடுது வகுத்தல்ல இருக்கிறது இந்த சைடு வந்தால் பெருக்கல் மீதியெல்லாம் இந்த சைடு வந்து போகிறேன் பெருக்கல்ல இருக்கிற மூணு இந்த சைடு போனால் வகுத்தலா டபுள்யூ பெருக்கல்ல இருக்குது மூணோட அது இந்த சைடு வந்தால் வகுத்தலா எக்ஸ் வந்து வகுத்தலில் இருக்குது இந்த சைடு வந்தால் பெருக்கலா டபுள்யூ டபுள்யூ கேன்சல் ஹிஜெட் ஈக்குவல் டு மீதி இருக்கிறதுனா எக்ஸ் பை த்ரீ இப்போ ஃபஸ்ட்டு சவுண்ட் பட் நம்ம க பொடலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு டபிள்யூ பை சிக்ஸா இது வந்து சவுண்ட்பாடு ஒன்று மூவரும் சேர்ந்து ஒரு கடையை ஆறு மணி நேரத்தில் சுத்தம் செய்கின்றனர் அந்த சுத்தம் செய்கிற வேலை வந்து டபிள்யூ குறிக்கும் டைம் வந்து ஆறு மணி நேரம் வகுத்தல் வருமா இப்போ என்னென்னா எக்ஸுக்கு வேல்யூ தெரியாது எக்ஸுக்கு வந்து நமக்கு தெரிஞ்சது தான் எக்ஸுக்கு அவன் வந்து வேலை செய்கிறத போல் இவன் இரு மடங்கு இவன் மும்மடங்குன்னு தான் தெரியுமே தவிர அவன் எவ்வளோ நேரத்தில் சுத்தம் பண்ணுறான்னு தெரியாது எக்ஸ் அப்படியே வைங்க ஒய்க்கு வந்து நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ என்ன எக்ஸ் பை டூ இஜெட்டுக்கு எக்ஸ் பை த்ரீ கண்டுபிடிச்சோமா அதாவது ஒய்ங்கிறது மதன் மதனுக்கு வந்து இரு மடங்குனால நமக்கு எப்படி வந்துச்சு எக்ஸ் பை டூ அதாவது போன இதில் ஆன்சர் கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா ஒய் ஈக்குவல்டு எக்ஸ் பை டூனு கண்டுபிடிச்சோமா அதை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம் x அப்படியே வைங்க எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கல ஒய்க்கு வந்து எக்ஸ் பை சாரி இங்கே ப்ளஸ் குறி வரணும் எக்ஸ் பை டூ இஜெட்டுக்கு வந்து எக்ஸ் பை த்ரீ ஈக்குவல் டு டபுள்யூ பை சிக்ஸா இப்போ இது எல்லாமே பின்ன பின்னவடித்தல் இருக்குது அப்போ என்ன பண்ணும் பகுதி ஒரே மாதிரியே இருந்தால் தான் தொகுதியை கூட்டவோ கழிக்கவோ முடியும் இங்க கூட்டல் குறிதான் இருக்குது கூட்டிக்கலாம் ஆனால் கீழே வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா எல்லாமே ஒரே நம்பராக வரணும் இப்போ இதுவும் ரெண்டு இதுவும் ரெண்டுனால் ரெண்டும் ஒரே ஒரு தடவை மட்டும் ரெண்டு மேலே கூட்டலாம் ஆனால் மூணும் வெவ்வேறு நம்பராக இருக்கிறதுனால எல்லாமே ஒரே நம்பர் வரணும் ரெண்டாம் நம் ரெண்டாவது வைப்பாடோம் மூணாவது வைப்பாடோ ஒரே இடத்துல சந்திக்கிறது இது ஆறாம் நம்பரில் சந்திக்கும் ரெண்டு பெருக்கள் மூணு இப்படி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது வெவ்வேறு நம்பர்னால் அந்த ரெண்டு நம்பரையுமே பிரிக்கிறேங்க இங்கே ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஒன்றும் இல்லை ஓ ரெண்டு 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 மூணு ஆறு இப்போ ஆறு எடுத்திங்கன்னா எல்லா நம்பர்ஸும் நம்ம பெருக்கும் போது ஆறு கொண்டு போகலாம் ரெண்டை வந்து மூணால் பெருக்கணும் மூணை வந்து ரெண்டால் பெருக்கணும் ஒன்றை வந்து ஆறால் பெருக்கணும் ஒன்றும் இல்லை இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா கீழே எல்லாமே நம்ம ஆறு கொண்டுட்டு வரப்போகிறோம் ஏன்னா இந்த சைடும் ஆறு இருக்குது நமக்கு சுலபமாக போகணுங்கிறதுக்காக இப்போ ஆறாக மாற்றணும் இப்போ ஆறு கொண்டு வரணும் கீழே நம்ம எதால் பெருக்கணுமோ அதையும் மேலேயும் பெருக்கணும் பகுதியில் இங்கே ஆறால் பெருக்கறேன்னா மேலேயும் ஆறால் பெருக்கணும் இப்போ அதை நான் இந்த பேப்பரில் எழுதுறேன் பாருங்க எல்லாத்தையுமே ஆறு கொண்டுட்டு வரணுமா அப்போ எக்ஸ் பெருக்கல் ஆறு ஆறு எக்ஸ் பை ஆறு இங்கே வந்து என்ன பண்ணுவோம் எக்ஸ் பெருக்கல் மூணு பை ரெண்டு பெருக்கல் மூணு ப்ளஸ் எக்ஸ் பெருக்கல் ரெண்டு பை மூணு பெருக்கல் ரெண்டு இந்த மூணு ஏற்கனவே இருந்தது அதை ரெண்டால் தான் ஆறு வருங்கிறதுக்கு டபிள்யூ பை ஆறு அதை அப்படியே ரெண்டு போட்டோம் பாருங்க ஆறு எக்ஸு பை ஆறு ப்ளஸ் மூணு எக்ஸு பை ரெ ஆறு ப்ளஸ் ரெண்டு எக்ஸு பை ரெண்டு ஆறு ஈக்குவல் டு டபிள்யூ பை ஆறா பகுதி ஒரே மாதிரியே இருந்தால் தொகுதியை கூட்டலாம் இல்லைனா கழிக்கலாம் இங்கே கூட்டல் குறு இருக்கிறனால கூட்டலாம் இப்போ என்ன பண்ணுவோம் ஒரு ஆறு மட்டும் போட்டு ஆறு மூணு ஒம்பது ஒன்பது ரெண்டும் பதினோரு எக்ஸ் ஈக்குவல் டு டபிள்யூ பை ஆறா இப்போ இந்த ஆறு என்ன பண்ணுன்னா பதினோரு எக்ஸ் ஈக்குவல் டு டபிள்யூ பை ஆறு இந்த வகுத்தள்ள இருக்கிற ஆறு இந்த சைடு போனால் பெருக்கல்லாவும் ஆறுக்கு ஆறு கேன்சல் அப்போ டபுள்யூ ஈக்குவல்ட்டு சாரி எக்ஸி ஈக்குவல்ட்டு டபிள்யூ பை பதினொன்னா எக்ஸோட வேல்யூ டபிள்யூ பை பதினொன்று இப்போ எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிட்டோம் அப்போ ஒய்யோட வேல்யூ இஜிட்டோட வேல்யூலாம் கண்டுபிடிச்சிடலாம் ஆ அடுத்து இந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யில் அப்ளை பண்ணலாம் ஒய் என்னது ஒய் ஒய்ஈக்குவல் டி எக்ஸ் பை டூவா அதில் ஒய் ஈக்குவல் டி எக்ஸுக்கு பதிலாக டப்ளியூ பை பதினொன்று பை ரெண்டு வகுத்தலுக்கு மேலே வகுத்தல் வருது பாருங்கள் எக்ஸுக்கு பதிலாக டபிள்யூ பை பதினொன்றுன்னு போட்டேன் பை ரெண்டு வகுத்தலுக்கு மேலே வகுத்தல் வந்தால் அதுவும் வகுத்தலில் தான் வரும் டபிள்யூ பை பதினொன்று பெருக்கல் ரெண்டு ஈக்குவல் டு டபிள்யூ பை இருபத்தி ரெண்டு அங்கே சொன்னாங்கள்ல அருள் என்பவரை போல் இரு மடங்கு அருள் பதினோரு மணி நேரம்னா இவன் வந்து பதினொன்னா ரெண்டாவில் இருபத்தி ரெண்டு மணி நேரம் அப்போ நீங்கள் டைரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இஜட் ஈக்குவல்டு இஜட்டுக்கு என்ன எக்ஸ் பை த்ரீயா இங்கே பாருங்கள் எக்ஸ் பை டூன்னு இருந்துச்சு இங்கே எக்ஸ் பை த்ரீனு இருக்குது அப்போ இஜெட் ஈக்குவல்டு டப்ளியூ பை இங்கே வந்து ரெண்டாவில் பெருக்கணும் எக்ஸ் பை டூன்னு வந்ததுனால் ரெண்டு பதினொன்று இருபத்ரெண்டா மூணு பதினொன்று முப்பத்தி மூணு நீங்கள் இந்த ஸ்டெப்லாம் போட்டு தான் போடணுன்னு அவசியம் இல்லை நமக்கு இதே மாதிரி இங்கே வந்து ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டாள் பெருக்கணும் இங்கே மூணு இருக்கிறதுனால அந்த பதினொன்று மூணு ஆள் போயிருக்கும் இது டைரெக்டாக இஜப்டோட இதை குறிச்சிடலாம் இப்போங்க இவன் வந்து பதினோரு மணி நேரத்தில் வேலை செய்கிறான் இவன் இருபத்தி ரெண்டு மணி நேரம் இவன் முப்பத்தி மூணு மணி நேரம் எக்ஸுங்கிறவன் யார் அருள் எத்தனை மணி நேரம் பதினோரு மணி நேரம் அடுத்தது மதன் இங்கே பேர் எதுவும் மாற்றி எழுதிராதீங்க மதங்கிறது ஒய்யா ஒய்க்கு வந்து இருபத்தி ரெண்டு மணி நேரம் ராம்கிறது இஜெட்டை குறிக்குமா இஜெட் வந்து முப்பத்தி மூணு மணி நேரம் இங்கே டபுள்யூ வருதுன்னா அது வேலை செய்கிறத தான் நம்ம டபுள்யூன்னு எடுத்தோம் மூவரும் சேர்ந்து செய்யும் வேலை வேலையை தான் நம்ம டப்ளியூன்னு எடுக்கிறோம் அப்போ டபுள்யூ பை இருபத்தி ரெண்டுனா அந்த வேலையை இவன் இருபத்தி ரெண்டு மணி நேரத்தில் செய்கிறான் ராம்கிறவன் முப்பத்தி மூணு மணி நேரத்தில் செய்கிறான் அருளுங்கிறவன் பதினோரு மணி நேரத்தில் செய்கிறோம்